Hi friends, in the video la nama ambiguous grammar appadina enna nu paaka porom. First ipo nama question la indha maari kuduthiruvaanga, kuduthittu idu vandu ambiguous grammar ah abingiradha check panna solvaanga. First namakku eppadi question kuduthirupanga appadina yes abindru indha maari or grammar kuduthirupanga, adhe maari a abingiradhukku indha maari or grammar kuduthirupanga. Ipo idhil irundhu nama enna check pananona, indha s ngiradhukku or derivation tree varum, idhukku or derivation tree varum, idhukku or derivation tree varum. Ipo idhu simplified form la dhaan vandu irukku, simplified grammar தான் இருக்கு. சோ அதனால நம்ம இத எதுவும் பண்ண தேவ இல்ல. ஏனா இப்போ a b இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ்ல வந்திருந்துச்சு அப்படினா நம்ம இதல எதுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ இந்த s அப்படினா இந்த s க்கு பதிலா நாம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? a-ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த a அப்படினா கேபிடல் a அப்படினா இந்த a க்கு பதிலா b-ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த இது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ அதனால நம்ம வந்து என்ன, இது a வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல தான் இருக்கு, ஸ்மால்ல தான் இருக்கு. சோ அதனால நாம எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம வந்து ஒரு டெரிவேஷன் ட்ரீ போடணும். இது இதுக்கு வர்ற ஆன்சர் சேமா இருந்துச்சு அப்படினா ஆம்பிஜியஸ் கிராமர், சேமா இல்ல அப்படினா not an ambiguous grammar. okay va, first enna panna porom, இந்த இதுக்கு டெரிவேஷன் ட்ரீ போட போறோம், அடுத்து இதுக்கு டெரிவேஷன் ட்ரீ போடலாம். first solution. இப்ப நமக்கு என்ன இருக்கு, s tends to ab sb, ab sb இந்த கிராமர் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் s tends to a b, ஸ்மால்ல இருக்கறதெல்லாம் அப்படியே எழுதிட்டோம். இந்த s க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், a, a ன்னு ஒன்னு கொடுத்திருக்காங்களா, அப்ப இந்த s க்கு பதிலா a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்மால் b அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, இப்போ நமக்கு என்னது, இதுக்கு மேல நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது, எல்லாமே ஸ்மால்ல வந்துருச்சு, ab ab ன்னு வந்துருச்சு. இதுக்கு நம்ம இதுதான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுக்கு போட்டு செக் பண்ண போறோம். இப்போ s tends to a capital a b, இப்போ s tends to a அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த கேபிட்டல் a க்கு நாம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம், bs னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ b b s, ஓகேவா, இந்த ஸ்மால் b வந்து அப்படியே இருக்கட்டும் b னா. இப்போ இத என்ன சேஞ்ச் பண்ணலாம், s tends to இந்த a வந்து அப்படியே தான் இருக்கு, இந்த இது எல்லாமே ஸ்மால்ல தான் இருக்கு. இந்த s க்கு பதிலா இந்த a ன்னு நாம சேஞ்ச் பண்ணிக்கலாமா, s க்கு பதிலா இந்த a சேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த b வந்து ஸ்மால்ல தான் இருக்கு, ஸ்மால்ல இருக்குது அப்படியே இருக்கும், கேப்ஸ்ல இருந்துச்சுனா நம்ம இது இல்ல இத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இத ரீப்ளேஸ் பண்ணனும் அவசியம் கிடையாது, ஏனா எது சின்னதா இருக்கோ அது ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்னது, ab ab ஆன்சர் வந்திருக்கு, இந்த இதுக்கும் ab ab தான் ஆன்சர் வந்திருக்கு. சோ இது ரெண்டு வந்து ஆம்பிஜியஸ் கிராமர் தான். இதுக்கு வந்துட்டு ஒரு டெரிவேஷன் ட்ரீ, இதுக்கு ஒரு டெரிவேஷன் ட்ரீ, இதுக்கு ஒரு டெரிவேஷன் ட்ரீ போட்டா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு டெரிவேஷன் ட்ரீ. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணோம், s ல என்னென்ன இருந்துச்சு நமக்கு, ab sb னு இருந்துச்சு, a b s b. அடுத்து இந்த s மட்டும் a-வா மாத்துறோம், அப்ப s மட்டும் a-வா மாத்துறோம். இப்போ இதுதான் வந்து டெரிவேஷன் ட்ரீ. ஓகேவா, இப்போ a b இதுக்கு வந்து ஆன்சர் a b. சோ இதுதான் வந்து டெரிவேஷன் ட்ரீ. இப்போ இதுக்கு இதுல s என்னென்ன இருந்துச்சு, a இருந்துச்சு, இந்த கேபிட்டல் a b, இதுக்கு டெரிவேஷன் ட்ரீ போட்டோமா. அடுத்து என்ன பண்ணிருக்கோம், இந்த a க்கு பதிலா bs னு ரீப்ளேஸ் பண்ணோம். சோ இந்த a க்கு பதிலா b s னு ரீப்ளேஸ் பண்ணோம். அடுத்து இது எல்லாமே அப்படியே தான் போட்டுருந்தோம், இந்த ஏ அப்படியே தான் இருந்துச்சு, இந்த பி அப்படியே தான் இருந்துச்சு, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக ஏ பண்ணோமா, இப்போ இந்த எஸ்ஸுக்கு பதிலாக ஏ, இந்த பி வந்து அப்படியே தான் இருந்துச்சு. ஓகேவா, இப்போ இதுக்கு டெரிவேஷன் ட்ரீ போட்டாச்சு, இதுக்கும் டெரிவேஷன் ட்ரீ போட்டாச்சு, இது ரெண்டும் சேமா அப்படி பார்க்குறதுனா ஏபி, இதுக்கு வந்து ஆன்சர் ஏ பி. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, ஏபி ஏபி வந்திருக்கா, இந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு வந்திருக்கு. அதேமாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏ இதுல இருந்து வந்தது, கடைசியில வந்தது பி, இது கடைசியா வந்தது ஏ பி, அப்ப ஏபி ஏபி. சோ இதுவும் இது ஈக்குவல் ஸ்ட்ரிங் ஆயிருக்கு. சோ அப்ப இது வந்து ஆம்பிஜியஸ் கிராமர், அவ்வளவுதான். ஓகேவா, சோ இதுதான் இந்த ப்ராப்ளம். அண்ட் இந்த சப்ஜெக்ட்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். அண்ட் பிளேலிஸ்ட்ல வாட்ச் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.